நான் இந்த என்சிபி நகர மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கடந்த ஆகஸ்ட் மாதம் 1915 அன்று பொறுப்பேற்றுக்கொண்டேன். இந்த பள்ளியிலேயே படித்து இந்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பணியேற்றியதை நினைத்து நான் மிகவும் பூரிப்பும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். இப்பொழுது நான் படித்த காலத்தில் என்னுடைய பழைய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இந்த பள்ளியானது என் சின்னச்சாமி பிள்ளை என்ற ஒரு தியாகி, அவர் தாசில்தாராக பணியாற்றியவர். இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 5.5 ஏக்கர் நிலத்தை வாரி கொடுத்த வள்ளல் பெருமகனார். அவரால்தான் இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது. பல ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பல மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தையும் அளித்த அந்த கொடை வள்ளலை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய குடும்பம் கூட தற்போது ஏழ்மை நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் அவர் இந்த பள்ளியினுடைய சொத்து முழுவதும், இந்த இடம் முழுவதும் பள்ளிக்கே சொந்தமாக வேண்டும், இந்த பள்ளி கற்றல் கற்பித்தல் பணி மட்டுமே நடைபெற வேண்டும் என்று தன்னுடைய உயிரில் எழுதி பள்ளிக்காகவும் கல்விக்காகவும் வாரி கொடுத்த அந்த வள்ளலை இந்த நேரத்திலே நான் கல்விக்காக செய்த இந்த கொடையை என்றென்றும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். நான் படித்தது 6ஆம் வகுப்பிலே 1972 இந்த பள்ளியிலே மாணவனாக சேர்ந்தேன். 1978 வரையில், அதாவது அந்த காலத்தில் 11ஆம் வகுப்பு இடைநிலை தேர்வு அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பு, அதுவரை வந்து பள்ளி கல்வியாக இருக்கும். நான் படித்த காலத்திலே பள்ளியானது மிக ஒரு எளிமையான பள்ளி. பள்ளியை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எதுவுமே இருக்காது, மதில் சுவருங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் மாணவர்கள் மிகவும் கட்டுப்போடு இருப்பார்கள். உள்ளே நுழைந்தால் மாணவர்கள் வெளியிலே செல்ல மாட்டார்கள். பின்புற மைதானம் இருக்கும். மைதானம் மிகப்பெரிய பரப்பை கொண்டதாக இருக்கும். மாணவர்கள் ஓடி ஆடுவார்கள், விளையாடுவார்கள். ஆனால் குறித்த நேரம் முடித்தவுடன் மாணவர்கள் உடனடியாக வகுப்புகள் சென்று விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பகுதி, தாராபுரம் பகுதி, என்சிபி நகர மேல்நிலைப்பள்ளி என்பது ஒரு அவுட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது நகரை விட்டு பிந்த தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். போக்குவரத்து கூட அதிகம் இருக்காது. நாங்கள்லாம் ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அது ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அப்படி ஒரு அமைதியான ஒரு பள்ளி. மதிய உணவு இடைவெளிக்கு போதுமான நீர் கூட எங்களுக்கு இருக்காது. பக்கத்தில் பூரா பனங்காடு, பெரிய பனங்காடு இருக்கும். அங்கே நாங்கள்லாம் மதிய உணவு சாப்பிட போவோம். அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த காட்டினுடைய சொந்தக்காரன், நாங்கள் பசங்கள்லாம் வர்றான்னு தெரிஞ்சோம்னாவே அவர் வந்து மோட்டர் போட்டு எங்களுக்கெல்லாம் தண்ணி வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஒரு இனிமையான காலகட்டம். இந்த பள்ளியில் பணியாற்றிய அந்த ஒவ்வொரு, அந்த வேலை படித்த ஒவ்வொரு நாட்களும் பசுமையான நாட்களாக இருக்கும். அதே போல் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னை அப்படியே பள்ளிக்காக அர்ப்பணிப்பு செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முனிசிபல் ஸ்கூலில் வந்து அந்த காலத்துலலாம் முனிசிபாலிட்டியினுடைய வருமானத்தில் தான் ஆசிரியர்களுக்கே சம்பளம் கொடுப்பாங்க. பல ஆசிரியர்களுக்கு சம்பளமே வந்து 4-5 மாதம் கழித்து தான் கிடைக்கும். அது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆசிரியர்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ தெரியாது. 5 மாதம் சம்பளம் இல்லைங்கிற ஒரு பாதிப்பு அவருடைய முகத்திலையோ அல்லது அவருடைய கற்பித்தல் பணியிலையோ எப்பவுமே காட்டிக்கவே மாட்டாங்க. அது இப்போ நினச்சி ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. அப்போ அந்த சம்பளங்கிற ஒன்று வந்து அவங்க பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. வருவாங்க, உழைப்பாங்க, பாடுபடுவாங்க. மாணவர்களுக்காக வந்து தங்களே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களை தான் நான் பார்த்துருக்குறேன். அதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எல்லா ஆசிரியர்களும் யாருமே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதில் குண்டின் மேலிட்ட விளக்காக ஒரு ஆசிரியர் நான் இன்றைக்கு வரைக்கும் மனசில் நினச்சிருக்கிறேன். அப்படின்னா அந்த வித்வான் படிப்பு படித்து, பட்டப்படிப்பு கூட படிக்கல, வித்வான் என்ற ஒரு படிப்பு படித்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய கருப்புசாமி ஐயான்னு ஒருத்தர். அவர் வந்து தமிழ் நடத்தினார்னா அந்த பாடம், அந்த வகுப்பு எப்போ வரும் நாங்கள் காத்துட்டே இருப்போம். அவ்வளோ அருமையாக தமிழ் நடத்துவார். திருக்குறள் ஒன்று சொன்னார்னா அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்லி தான் அந்த திருக்குறளவே சொல்லுவார். அவ்வளோ அருமையான ஒரு ஆசிரியர். அவருக்கு அப்பப்போ இருமல் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவார். இப்போ நாங்களாம் வேண்டிக்குவோம் அவருக்கு இருமல் வரக்கூடாது, இந்த பீரியட் முடிவுற வரைக்கும் அவர் இருமக்கூடாது, நாங்கள் அவர் பேச்சை கேட்கணும், அவருடைய தமிழை நாங்கள் கேட்கணும்
ரொம்ப ஆசைப்படுவோம். அப்போது வந்து அவருக்கு வீடு வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு தான் அவருடைய இருப்பிடம். அப்போது வந்து அவர் இருமும் பொழுது இடையில ஒரு காப்பி குடிப்பார். அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து ஒரு காபி டம்ளரை அவர் கிளாஸ்க்கு ஜன்னல் வழியாக வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் அப்படியே ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி வந்து அந்த காபியை குடிச்சிட்டு வந்துடுவார். அவர் காபி குடிக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு நுணுக்கமாக அந்த காபி குடிக்கும் பொழுது நேரம் வீணாகி கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை என்ன பண்ணுவார்னா அப்படி காபி குடிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவார். இதுவே எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு தமிழாசிரியர், பகுத்தறிவு கருத்துக்களையெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லுவார். அவர் தமிழை கேட்டு உண்மையிலுமே பலர் பேச்சாளர்கள் ஆகிருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர், அந்த மாதிரி ஆசிரியர்களை கொண்ட ஒரு சூழலில் நான் வந்து இந்த பள்ளியில் மாணவனாக இருந்தேன் என்பது உண்மையிலேயே ஒரு எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு முறை இந்த பள்ளிக்கு நான் நுழையும் பொழுது அந்த பழைய காலத்து நிலைக்கு நாம் பள்ளியை உயர்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் விருப்பப்பட்டதுண்டு. ஆகவே இந்த ஒரு பசுமையான நினைவுகளை, காலத்தால் அழிய முடியாத இந்த பள்ளியில் நான் படித்த அந்த 6 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அந்த பள்ளியில் முடித்து நான் கல்லூரிக்கு கூட சென்று படித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த பள்ளியில் படித்த அந்த அனுபவம் பசுமரத் தாணி போல என் மனதில் அப்படியே பதிந்துள்ளது. ஆகவே இன்னும் நிறைய இந்த பள்ளியை பற்றி சொல்லலாம். கால அவகாசம் கூடி வராத காரணத்தினால் என்னுடைய நினைவுகளை உங்களோடு இந்த அளவிலே பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.